ஒவ்வொரு ஆண்டும் இந்த ரஜபடை மாதத்திலே நினைவு கூறுவோம், விளக்கங்கள் அளிப்போம், ஷரியத்துடைய சட்டங்களை குர்ஆனுடைய விளக்கங்களை எடுத்து சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவோம். அதுதானே அல்லாமல் அந்த இரவை கொண்டாடுதல் என்பது அண்டை பகலிலே நோன்பு நோக்க வேண்டும் என்பது, இரவிலே நின்று நபித் தொழுகையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதெல்லாம் சுன்னத்துக்கு புறம்பான விதிழத்தான காரியங்களாகும். எனவே அந்த வகையிலே நாம் மேராஜுடைய அந்த சம்பவத்தை பற்றி உண்டான அந்த உரையை ரஜபு மாதம் முடிந்ததற்கு பிறகு நாம் வைத்துக் கொள்கிறோம். இப்பொழுது வஹியின் விளக்கம், வஹி தொடர்பாக எந்தெந்த வகைகள் எல்லாம் இருக்கின்றன என்பதை பற்றி உண்டான விளக்கத்தை நாம் சொல்லி வரக்கூடிய இந்த தொடர் உரையில் இந்த வாரம் அதை நிறைவுபடுத்துவதற்காக நின்றிருக்கின்றோம். மேராஜுடைய ஆச்சரியமான சம்பவத்தை விடவும் நபிகளாருடைய வாழ்க்கை நடைபெற்ற அதைவிடவும் அதிகமான ஒரு ஆச்சரியத்திற்குரிய ஒரு நிகழ்ச்சி தான் நபி அவர்களை அவருடைய 40வது வயதிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சந்தித்து குர்ஆனுடைய முதல் 5 வசனங்களை சூரத்துல் அலக்கில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இக்ரா ஓதுவீராக படிப்பீராக என்று தொடங்கக்கூடிய அந்த 5 வசனங்களை நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் போதி காட்டியது, வேதத்துடைய வசனம் என்று அருளியது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சியாகும். அவ்வாறு ஜிப்ரீலிடமிருந்து அந்த 5 வசனங்களை பெற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே இருந்து கீழே இறங்கி தன்னுடைய மனைவி இடத்திலே கதிஜா நாஹி ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே வந்து சேர்கின்றார்கள். சேர்கின்ற பொழுது நபிகளாருடைய மனதில் எப்படி இருக்கின்றது? மிகவும் அஞ்சி நடுங்கியவர்களாக தம்முடைய வீட்டுக்கு வருகின்றார். என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள். அதற்குண்டான வார்த்தை ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்று வீட்டில் உள்ளவர்களிடத்தை அவர்கள் கூறிக்கொண்டு வீட்டுக்கு வருகின்றார்கள். அவருடைய மனைவி ஹதிஜா நாஹி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய கணவரை போர்வையால் போர்த்தி அவருடைய அச்சமும் பயமும் நீங்கக்கூடிய வகையிலே ஆறுதல் மொழி வழங்கி அவர்களை அமைதிப்படுத்துகின்றார். அவற்றையெல்லாம் சென்ற வாரம் விரிவாக நாம் சொன்னோம். நபி அவர்களை நோக்கி அதை ஹதிஜா அவர்கள் சொன்ன பிரபலமான ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், நபிகளாரை பற்றி புகழ்ந்துரைத்த அந்த சொற்றொடர்கள் என்ன என்று சொன்னால், அல்லாமி சத்தியமாக உங்களை இறைவன் இழிவுக்கோ கேவலத்திற்கோ ஒருபோதும் ஆளாக்க மாட்டான், நீங்கள் மிக உயர்ந்த குண ஒழுக்கங்களை கடைபிடித்து வாழக்கூடிய உன்னதமான மனிதராக நீங்கள் இருக்கின்றீர்கள், இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் சம்பாதித்து உங்களுடைய பணங்காசுகளை கொடுத்து உதவுகின்றீர்கள், விருந்தினர்களை கண்ணியப்படுத்துகின்றீர்கள், அவளை வரவேற்று உபசரிக்கின்றீர்கள், உண்மையான துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இயற்கை சீற்றங்களுக்கும் ஆளாகி கஷ்டத்திற்கு உள்ளான மக்களுக்கு நீங்கள் உதவி புரிகின்றீர்கள், ரித்தபந்தங்களை அனுசரித்து அவர்களோடு நீங்கள் இணைந்து வாழ்கின்றீர்கள், இப்படிப்பட்ட மேலான நற்குணங்களை கடைபிடித்து வாழக்கூடிய உங்களை இறைவன் ஒரு காலமும் இழிவுக்கும் கேவலத்திற்கும் ஆளாக்கிவிட மாட்டான் என்று சொல்லி நபி அவர்களை அமைதிப்படுத்துகின்றார்கள். அவருடைய உள்ளத்தின் மனத்தின் அச்சத்தை போக்குகின்றார்கள். இங்கேதான் பெருமானார் செல்லாசமுடைய மேலான குண ஒழுக்கங்கள் இந்த அறிவிப்பிலே பதிவு செய்யப்படுவதை நாம் முன்னர் மிக விரிவாக சொல்லி காண்பித்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அன்னை ஹதிஜா நாயகி இல்லத்தில் அவர்கள் சமயோஜிதமாக இப்படி செயல்பட்டார் என்று சொன்னால், மறுநாள் விடிந்ததும் தங்களுடைய கணவரை முகமது செல்லாசம் அவர்களை அழைத்துக் கொண்டும் அண்டை காலத்தில் பைபிளுடைய வேதங்களை கற்றுணர்ந்து தெளிவாக அதனை அரபி மொழியில் எழுதி கொண்டிருந்த, வேதங்களுடைய அறிவு ஞானங்களை பெற்றிருந்த வரக்காவின் நௌஃபல் என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய சொந்தக்காரிடத்திலே
தன்னுடைய கணவரை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். முகமது சல்லாசம் அழைத்துக் கொண்டு செல்கின்றார்கள். அந்த வரக்காவின் நௌஃபல் இடத்திலே சென்று உங்களுடைய சகோதர மகன் சுட்டிக்காட்டுறாங்க, ஏதோ ஒரு வினோதமான காட்சியை நேற்று இரவு சந்தித்திருக்கின்றார்கள், கண்டிருக்கின்றார்கள், அது சம்பந்தமாக நீங்கள் விளக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கேட்கின்றார். அப்பொழுது வரக்காவி நௌபல் சொல்கின்றார், அவர் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், தலைவர் ஜிப்ரீலை வேதத்துடைய முதல் ஐந்து வசனங்களை வந்து ஓதி காட்டி மறைந்து விட்டாரே, அந்த ஜிப்ரீலை வரக்காவி நௌபல் சொல்கின்றார் ஒரு ரகசிய சக்தி, அவர் இந்த ஜிப்ரீலை அனுப்பி வைத்துத்தான் அல்லாஹ் மூசா நபிக்கு வேதத்தை அருளினார். மூசா நபியிடம் வந்த அந்த ரகசிய சக்தி தான் அந்த ஜிப்ரீல் தான் உங்களுக்கு வந்திருக்கிறார் என்று வரக்கா பின் நௌஃபல் ரசூலுல்லாஹ் சந்தித்த அந்த ஜிப்ரீலுடைய அந்த நிகழ்ச்சியை உண்மைப்படுத்துகின்றார். முந்தைய வேதங்களை கற்றுணர்ந்த அந்த வயது முதிர்ந்த கண் பார்வையும் குறைந்து வந்து கொண்டிருந்த அந்த வரக்கா பின் நௌஃபல் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்திற்கு ஜிப்ரீலை சந்தித்த அந்த உண்மை நிகழ்ச்சிக்கு சான்று வழங்குகின்றார். யாருடைய ஏற்பாடு? அந்த ஹதீஜா நாயகி ரலியல்லாஹுவுடைய ஏற்பாடு. சமயோஜிதமாக அவர்கள் செயல்பட்டார்கள். கணவர் ஹிரா கோயிலிருந்து கீழே இறங்கி வந்து பயப்படுற இதை போர்த்துங்கள் போர்த்துங்கள் சொன்ன போது, ஏ முதல்ல சொன்ன அங்கெல்லாம் போக வேண்டாம், தனிமையில் இருக்க வேண்டாம், வீட்டோட வீட்டா இருந்துட்டு அந்த மொம்பெல்லாம் வந்திருக்குமா, அதில் ஒன்றும் இல்லை, தூங்க காலையில் பார்த்துக்கலாம் என்று அந்த செய்தி ஒரு அலட்சியப்படுத்தி அப்படி அப்படியே விட்டுவிடவில்லை. என்றால் கணவருடைய அந்த வாய்மை, அந்த உண்மை நிலை அந்த ஹதீஜாவுக்கு மிகவும் நன்றா தெரிந்திருந்தது. ரசூல் சல்லாருடைய உன்னதமான மதிப்பு மரியாதை, அவருடைய குணவொழுக்கங்கள், மேலான ஆளுமை, இதெல்லாம் வந்து ஹதீஜாவுக்கு தெரிந்திருந்தது. அவர் தன்னுடைய கணவருக்கு ஏதோ ஒரு அல்லாவிடமிருந்து ஒரு ரகசிய செய்தி வந்திருக்கின்றது, இன்னும் அதிகமான அந்தஸ்தை இறைவிடம் என்று அவர்கள் பெற இருக்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையிலே தான் ஹதீஜா இல்லத்தில் அவர்கள் அவசர அவசரமாக வரக்காவின் அவர்களிடத்திலே கொண்டு போய் அழைத்து விளக்கம் கேட்டிருக்கார். இதெல்லாம் இறைவனுடைய ஏற்பாடு. ஹதீஜா நாயகி அவ்வாறு செயல்பட வைத்தது யார்? இறைவன் தான். ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வாறு ஒரு வினோதமான நிகழ்ச்சி காண்பித்துக் கொடுத்ததற்கு பின்னாலே அது ஏதோ ஒரு நிகழ்ச்சி, எப்படியோ கண்டார்கள், எப்படியோ போனார்கள், அது மறந்துவிட வேண்டிய ஒன்றுதான் என்கின்ற வகையிலே அதை நீர்த்து போக செய்யவில்லை இறைவன். அதற்கு மேலும் மேலும் வரி சேர்க்கின்றான், மேலும் மேலும் சான்றுகளை இறைவன் சமர்ப்பிக்கின்றான். அந்த வகையில்தான் ஷரியத்துடைய மிக உன்னதமான ஒரு கடமை முஸ்லீம்கள் மீது நோன்பு கடமை விதிக்கப்பட்டிருக்கின்றது. எப்பொழுது நோன்பை நோக்கின்றோம்? ரமலான் மாதம் முழுவதும் பகல் பொழுதுகளிலே நோன்பு நோக்கின்றோம். அந்த நோன்பு முஸ்லீம்கள் மீது கடமையாக்கப்பட்டதிலே கூட இந்த தாத்பரியம் இருந்தது. என்ன தாத்பரியம்? ரசூலுல்லாஹ்வுக்கு ஜிப்ரீல் வந்து குர்ஆனுடைய ஐந்து வசனங்களை ஓதி காட்டியது ரமலானுடைய மாதத்திலே தான், லைலத்துல் கத்ருடைய இரவிலே தான். எனவே ஒவ்வொரு ஆண்டும் முஸ்லீம்கள் இந்த 30 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும், லைலத்துல் கத்ருடைய அந்த மேலான உன்னதமான இறைவை தேடி பெற்று அதிலே நின்று வணக்க வழிபாடு செய்ய வேண்டும், அந்த ஒரு ஆர்வமும் அந்த ஒரு எதிர்பார்க்கக்கூடிய தன்மையையும் முஸ்லீம்கள் மீது கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு ஆண்டும் முஸ்லீம்கள் எழுத்திற்கு எதிர்பார்த்திருக்க வேண்டும், எதிர்பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சட்டத்தினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய தாத்பரியம் என்ன? இந்த முஸ்லீம்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஜிப்ரீலுடைய சந்திப்பு ஏற்பட்டதே, அந்த நிகழ்ச்சியை முஸ்லீம்கள் மறந்துவிடக்கூடாது. அதான் சரியத்துடைய அடிப்படையான மூலாதாரமே அதுதான். இஸ்லாம் என்று சொன்னால் இறைவன் ஜிப்ரீலை அனுப்பி வைத்து ரசூலுல்லாஹ்வுக்கு வேதத்துடைய வழிகாட்டலை கொண்டு வந்து சேர்க்கின்றார். இந்த அடிப்படையிலே தான் இஸ்லாம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் என்றால் இஸ்லாமே இல்லை. இதை முஸ்லீம்கள் எதை மறந்தாலும் மறக்காவிட்டாலும் ஜிப்ரீல் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த இந்த ரமலானுடைய ரயிலத்தில் கொண்டு இரவை மறந்துவிடக் கூடாது, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், அதனுடைய பின்னணியில் இருக்கிற ரகசியங்களை உலக மக்களுக்கெல்லாம் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய காத்தமுன்னவிதான்,
அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற வகையில்தான் ரமதானுடைய நோன்பை இறைவன் மீது கடமையாக்கியிருக்கிறார். அந்த வகையில்தான் கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வர்காவின் நௌஃபர் இடத்திலே அடைத்துக் கொண்டு சொன்ன பொழுது அவர் சொல்கின்றார், மூசாவுக்கு வந்த அதே ரகசிய சக்தி தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதோடு மட்டுமல்ல, அந்த வர்காவின் நௌஃபல் முந்தைய வேதங்களை கற்றுந்த அந்த மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து ஈமான் கொண்டதில் முதன்மை அந்தஸ்தை பெறுகின்றார். கிறிஸ்தவ மதத்தை தழுவியிருந்த, கிறிஸ்தவ மதத்துடைய வேதமாகிய பைபிளை கற்றுணர்ந்திருந்த மனிதர்களிலே ரசூல்லா மீது ஈமான் கொள்ளக்கூடிய முதல் பாக்கியத்தை பெற்றவர் வர்காவ் பின் அவுஃபல். அவருடைய உள்ள கணக்கை அங்கே சொல்லி காட்டுகின்றார். என்ன சொல்கின்றார், மூசாவுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த ரகசிய சக்தி தான் ஜிப்ரீல் தான் முஹம்மதுக்கு வந்திருக்கின்றார் என்று சொல்லிவிட்டு, யா லைதனி ஃபீஹா ஜஅன் லைதனி அகூனு ஹய்யன் இது யுஃப்ரிஜுக கௌமுக என்று சொல்கிறார். நபி அவர்கள் இந்த உலகத்தில் தீதி பிரச்சாரம் செய்யப்படக்கூடிய செய்யக்கூடிய நாட்களிலே நான் திடகாத்திரமான ஒரு இளைஞனாக இருந்திருக்க வேண்டுமே, நான் முதுமையை அடைந்து விட்டேன், தள்ளாத வயதை நான் பெற்றுவிட்டேன், நான் திடகாத்திரமான இளைஞனாக இருந்து அப்போது நபி அவர்கள் இந்த தீதை பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த தீவிரமான பணியில் இறங்கியிருக்கின்ற பொழுதும் நான் உதவி செய்கிறேன். இந்த சத்திய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டிய போராட்டங்கள் செய்யலாம், இறைவனுடைய வழியிலே யுத்தங்களிலே நாம் இறங்கலாம், பல சாதனைகள் புரியலாம், அதற்கெல்லாம் உடல் வலிமைகள் திடகாத்திரமான இளைஞனாக நான் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். மேலும் சொல்கின்றார், நபியே உங்களுடைய கூட்டத்தார்கள் இந்த மக்கமா நகரில் இருந்து உங்களை வெளியேற்றக்கூடிய இந்த காலகட்டத்திலே நான் உயிரோடு இருக்கணுமே, அதுக்கெல்லாம் நாள் இருக்குது, 10 வருஷம் 11 வருஷம் ஆகும். ரசூலுல்லாஹ் 40வது வயதிலே ஜிப்ரீலை சந்தித்தார்கள், குர்ஆனுடைய வகையை பெற்றார்கள், பிறகு 13 ஆண்டு காலம் கழித்ததற்கு பின்னாலே மக்காவில் இருந்து மதீனாவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார். அவர் சொல்கின்றார், உங்களை இந்த ஊரில் இருந்து இந்த மக்கள் எல்லாம் வெளியேற்றக்கூடிய காலகட்டத்தில் நான் உயிரோடு இருக்கணுமே. அவர்னால தெரியுது இன்னும் 13 ஆண்டு காலம் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம், சீக்கிரம் இறந்து போயிடும், உயிரோடு இருக்கணும், உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வ துடிப்பை வெளிப்படுத்துகின்றார். அப்படிதான் ரசூல்லா கேட்கிறாங்க, இப்போ கால ரசூல்லா சல்லா அலி சொல்லம் அவ புகுதி செய்யவும், இந்த மக்கள் எதையா இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவாங்க, மக்காவிலேயே நான் பிறந்து இந்த புண்ணிய பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்ன இந்த பூமியிலிருந்து வெளியேற்றுவாங்களா என்று ஆச்சரியமா கேட்கிறார் சொல்ல. அப்ப அவர் சொல்லாம் லம் ஏத்தி ரஜுலும் கத்து பி மிதிலி மா ஜித்த பிஹி இல்லா ஊதிய, நீங்கள் கொண்டு வரக்கூடியதாக ஒரு சத்திய மார்க்கத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்கின்ற இந்த நற்போதனைகளை, இந்த இஸ்லாத்தினை பிரச்சாரங்களை, இறைவனுடைய மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய அந்த முயற்சிகளை இந்த உலகத்தில் முந்தைய காலகட்டங்களில் யாரெல்லாம் செய்தார்களோ அத்தனை பேர்களை இந்த மக்கள் பகைத்திருக்கின்றான், சாமானியப்பட்ட நிலையில் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நம்மை படைத்த இறைவன் தான் நம்மளை வணங்க சொல்றாங்க, இறைவனை வணங்குவதற்கு தப்பு இருக்கிறது, இறைவன் ஒரு கல்லாகவோ பொருளாகவோ படமாக வந்துட மாட்டான், அவன் படைப்பாளன் படைத்தவன் தனியாக இருக்கின்றான், படைக்கப்பட்ட பொருள்கள் தனியாக இருக்கின்றன, இந்த மனிதர்கள் அந்த இறைவன் தான் வணங்கணும், இவ்வளவு தெளிவான உண்மை தாத்பரியம் சொன்ன கேட்கிறானா, அன்றுதான் கேட்கல இன்றைக்கா கேட்கிறானா, அது இல்லை. மனுஷனுடைய அந்த இயல்பான அந்த குதர்க்கவாதம் போட்டு பிடிவாதம் இபிலீசிலிருந்து படுத்துக் கொண்டா சில விஷயங்களை மனுஷன் சீக்கிரமா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே மேன்மக்களை நபிமார்களை ரசூல்மார்களை இந்த உலகத்திலே வாழ்ந்த மூடர்கள் தீயவர்கள் அசத்தியவாதிகள் அராஜகவாதிகள் அதிகார இடத்திலே அமர்ந்த மக்களை சுரண்டி பிடிக்கக்கூடிய சுகபோகிகள் எதிர்த்திருக்கின்றார்கள், சண்டையிட்டிருக்கின்றார்கள், ஊரை விட்டு விரட்டியிருக்கின்றார்கள், யுத்தங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள், அப்படிதான் உங்களுக்கு நேரும் என்று வரக்காவி நோவல் சொன்னார். பின்னால் அப்படிதான் நடந்தது, எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை அங்கே வரக்காவி நோவல் மிக சுருக்கமாக சுட்டி காட்டுகின்றார். அப்போது சொல்கின்றார்,
அவ்வாறு மக்காவில் இருந்து மதினாவை நோக்கி நீங்கள் புலம்பெயர்ந்து செல்லக்கூடிய, ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளக்கூடிய, பிறந்தகத்தை விட்டும் தூரத்து நாடுகளே போய் குடியிருக்கக்கூடிய அந்த இன்னலான இக்கட்டான அந்த நாட்கள் என்னையும் அடைந்தால் அன்சுருக்கு நஸ்ரன் முஅஸ்ஸரா, மிக உறுதியான வலுவான உதவி உங்களுக்கு நான் செய்து கொடுப்பேன் என்று அவர் சொன்னார். இப்படி எல்லாம் வரக்காவி நோகுலத்திலே சந்திக்க வேண்டும். அவர் இது போன்ற வார்த்தைகளை வரலாற்றிலே பதிவு செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய திட்டமாக இருந்திருக்கின்றது. ஹதீஜா நாயகர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே அழைத்து கொண்டு சென்று இது போன்ற உரையாடலை நிகழ்த்தி அது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டு நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய உண்மையான தூதர் தான், ரசூலா என்பதற்கு ஒரு சான்றாக அங்கே அது பதிவாயிருக்கின்றது. இதே போல நபிகளார் அவர்கள் குர்ஆனில் இருந்து முதல் 5 வசனங்களை நமக்கு பெற்று தந்திருக்கின்றார். இந்த 5 வசனங்களுடைய ஆழமான கருத்துக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கின்றது. ரசூல் அவர்கள் தங்களுடைய சொந்த சரக்காக இவற்றை சொல்லவில்லை, இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்த இரட்சகன், இந்த மதியனுக்கு என்னென்ன அருட்குடைகளை எல்லாம் பொழித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதுடைய சாராம்சத்தை அந்த 5 வசனங்களிலே அல்லாதான் அழுகின்றான். அது அல்லாவுடைய வேத வாக்குகள் தான். இவ்வளவு பெரிய தாத்பரியங்களை முகமது சொந்த கருத்தா சொல்லியிருக்க முடியாது என்கின்ற வகையிலையும் அந்த 5 வசனங்கள், அந்த 5 வசனங்களிலே புதைந்து கிடக்கக்கூடிய உன்னதமான தாத்பரியங்கள், தத்துவார்த்தங்கள், நபிகளாருடைய தூதுத்துவம், நபிகளாருக்கு வழங்கப்பட்ட அந்த துபுவத் உண்மை என்பதற்காக சான்றாக இருக்கின்றது. அதை மிக லேசாக சுருக்கமாக சுட்டி காட்டி கொண்டு நாம் மேலே நாம் சொல்ல இருக்கின்றோம். அந்த 5 வசனங்களுடைய தாத்பரியம் என்ன? முதலாவதாக இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக, வாசிப்பீராக, அப்படி பொருள். அந்த ஒரு வார்த்தையுடைய பொருள் பறந்து விரிந்த அளவிலே இருக்கின்றது. நாம் முன்ன சொல்லியிருக்கிறோம், ஜிப்ரீல் வந்து சொன்னார் ஓதுவீராக என்று சொன்ன பொழுது நபி சொன்னார்கள் நான் எழுதவும் படிக்கவும் தெரிந்தவன் அல்லவே என்று சொன்னார். அப்ப ஓதுவீராக என்கின்ற அந்த வார்த்தையில எழுதியதை படியுங்கள், படித்ததை எழுதுங்கள், வாசியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், கற்றது பிரகாரம் வாழுங்கள், வாழ்கின்ற பிரகாரம் பிற மக்களை அழையுங்கள் என்கின்ற எல்லா அர்த்தங்களும் அதை உள்ளடக்கி விடுகின்றது. நாம் சொல்கின்றோம் ஓதுவீராக. பிறகு இறைவன் சொல்கின்றார் பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக், படைத்த உம் இரட்சகனின் திருநாமத்தால் ஓதுவீராக. வெறுமனே உண்டான ஓதல் அல்ல, இறைவனுடைய பெயர் கூறி ஓதுதல், இறைவனுடைய உபகாரத்தை எண்ணி நன்றி உணர்வோடு ஓதுதல், அதான் பெயரோடு ஓதுதல் எல்லாம் சொல்றான். ஏனென்று சொன்னால் அந்த இரட்சகன், அந்த இறைவன் மனிதன் மீது பொழிந்திருக்கக்கூடிய அருள்கொடைகள் மகத்தான அருள்கொடைகள். பிறகு வருகின்றது பேரை கொண்டு ஓதுகிறாக அந்த இரட்சகன் மனிதனை இந்திரிய துளிலே இருந்து படைத்து ஒரு குழந்தையாக பிறக்க செய்து அவனை கல்வி அறிவு புகட்டி ஒரு உயர்ந்த அந்த சிலை மனிதனை வளர்த்துக் கொண்டே வந்து கொண்டே இருக்கின்றான். அவ்வளவு பெரிய உபகாரியாக இருக்கக்கூடிய இரட்சகன் இருக்கின்றானே, அவனுடைய திருநாமத்தால் ஓதுகிறாக. இறைவனுடைய உபகாரத்தை இருந்து வாசனம் சுட்டி காட்டுகின்றது. அது எப்படி சுட்டி காட்டப்படுகின்றது? மனிதனுடைய ஆரம்ப நிலை என்ன? ஒரு இந்திரிய துளி ஒரு தாயினுடைய கருவறையிலே செலுத்தப்பட்டு பிறகு அட்டப்பூச்சியாக மாறுகின்றது இந்திரிய துளி. பிறகு கருவறையிலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய பொருளாக வளர்கின்றது, பிறகு இரத்த கட்டியாக மாறுகின்றது. இந்த நிலையில் இருந்துதான் மனிதன் குழந்தையாக 10 மாதம் தாயுடைய கருவறையிலே வளர்ந்து வந்து குழந்தையாக பிறக்கின்றான். மிக பலகீனமான நிலையிலே பிறக்கின்றான். அந்த நிலையிலே இருந்துதான் அந்த ரப்பு அந்த மனிதனை வளர்த்துக்கொண்டே வளர்த்துக்கொண்டே வருகின்றான். எந்த அளவுக்கு வளர்த்துக் கொண்டு வருகின்றான்,
இந்த உலகத்தை எல்லாம் கட்டி ஆளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய கலீஃபா இறைவனுடைய பிரதிநிதி என்கிற அளவுக்கு மாபெரி ஆற்றலும் அதிகாரமும் வல்லமையும் அறிவு ஞானமும் பெற்ற அளவுக்கு அந்த மாதிரி வளர்த்து கொண்டே அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்திலே வந்ததற்கு பின்னாலே அந்த மனுஷன் நோக்கி சொல்லப்படுகின்றது, உன்னுடைய ஆரம்ப நிலை இதுதான், அந்த இரட்சகன் தான் உன்னை இந்த அளவுக்கு மேன்மைப்படுத்திக் கொண்டான். இதுவே அவனுடைய அருள் கொடைகளை நினைத்து பார்த்து நன்றி உணர்வோடும் அவனுடைய வேதத்தை நீ ஓது என்று சொல்லப்படுகிறது. பிறகுதான் அவன் எவ்வளவு பெரிய அடுக்கொடையாளன் என்று சொல்லி எழுதுகோலை இறைவன் நினைவுபடுத்துகின்றார். வரப்புக்கள் அக்கரம் உங்களுடைய இரட்சகன் எவ்வளவு பெரிய அடுக்கொடையாளன் என்று சொன்னால் அல்லது அல்லவில் கலம் எழுதுகோல் கொண்டு கற்றுக் கொடுத்தாரே அவ்வளவு பெரிய அருட்கொடையாளன் அவர். எழுதப்படுகிறது கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அடி அந்த அருட்படை இருக்கின்றதே, அந்த உபாரம் இருக்கின்றதே, இறைவன் இந்த மதிய உலகத்திற்கு அளித்திருக்கக்கூடிய மாபெரிய அருட்படை தான் அது. எழுதப்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய எழுத எழுத்தறிவை யார் கொடுத்தது மனுஷனுக்கு? இறைவன் தான் கொடுத்தான். இறைவன் தான் அந்த உணர்வை கொடுத்திருக்க. ஒவ்வொருவரும் அவருடைய ஆரம்ப நிலையில நம்ம ஆரம்பமாக பேதாவை பிடித்து எழுத கற்றுக் கொடுத்த நிலையை ஒரு முறையை நீங்கள் நினைத்து பாருங்கள். யாராவது ஒரு ஆசிரியரோ ஒரு தாயோ ஒரு சகோதரனோ சகோதரியோ நம்ம குழந்தையா இருந்த பொழுது நம்முடைய கையில பேதாவை கொடுத்து இப்படி பிடி இப்படி எழுது அது எதையும் அப்படி இட கொடுக்க பிடிச்சிட்டு இருக்கு, இந்த மாதிரி எழுது, அந்த மாதிரி பிடி இனம் குடி. பேதா பிடிப்பதற்கு அவர்கள் கற்று தந்தார்கள். ஒரு ஆசிரியர் கற்று தந்திருக்கலாம், ஒரு தாய் கற்று தந்திருக்கலாம், பேதா பிடிப்பதற்கு எழுதுவதற்கு இல்லை பிடிப்பதற்கு. நம்முடைய அனுபவத்தில் இவனுடைய தாய் கற்றுக் கொடுத்தான் இந்த பேதா அப்படின்னு. அதனால் இவனுடைய தாய்க்கு எழுதவோ படிக்கவும் தெரியாது, எழுத படிக்க தெரியாத நிலையில பேதா விடுபடி இது கற்றுக் கொடுத்தான். இதே மாதிரி ஒவ்வொருவருடைய அனுபவத்தில் ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுத்துருக்கலாம், பிடிப்பதற்கு மட்டும்தான். அனைத்திற்கும் மேலாவதாக இறைவன் அந்த உணர்வு கொடுக்குறான். எல்லாம் பக்கத்தில் உள்ளவங்க உதவி செய்து தர பொழுது இப்படிதான் எழுதணும் எழுதுகின்ற அந்த உணர்வை அறையில் இருக்கக்கூடிய ஒரு சுட்டி காட்டக்கூடிய அந்த சக்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் தான் அந்த உடனே கொடுக்கிறான். அதனாலதான் எவ்வளவு பெரிய அருட்கொடையாளர் உங்களுடைய இரட்சகன் என்று சொன்னால் எழுதுகோல் கொண்டு கற்றுக் கொடுத்தாலே அவ்வளவு பெரிய அருட்கொடையாளர். இதைத்தான் தமிழ்ல கூட ஆத்தி சூடில எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் கல்வி கழகு கசர பொழிதல் என்று ஆத்தி சூடி வந்து எழுத்தறிவித்தவன் யார்? இறைவன். எல்லா மனிதர்களையும் படித்தாதே அந்த இறைவன் தான் மனுஷனுக்கு எழுத வேண்டும் என்ற அந்த அறிவை கற்றுக் கொடுத்தவன். ஆனால் பிற்காலத்தில் இறைவனிடமிருந்து அந்த அருள் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை மறந்துவிட்ட மனிதன் ஆசிரியர் சொல்றான், கடவுள் இவர் தான் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்னா அவனுடைய ஆசிரியர் தான் இறைவன். ஆசிரியர் எப்படி இருந்தாக முடியும்? ஆசிரியர் எப்படி எழுத்தறிவை கற்றுக் கொடுத்த மூல ஊற்றா இருக்க முடியும்? அவருக்கு யார் கற்றுக் கொடுத்தா? அவருக்கு ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுத்தார். அந்த ஆசிரியர் யார் கற்றுக் கொடுத்தார்? இப்படியே அந்த சக்தி தொடர்ந்து போய் சேர்கின்றது என்று சொன்னால் எங்கேயும் சேர்கின்றது, இறைவனிடம் போய் சேர்கின்றது. ஆக இந்த ஐந்து வசனங்களில் மனிதர்களுக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய அந்த உன்னதமான அருள்கொடைகளுடைய ஆரம்ப நிலையை இறைவன் இங்கே உணர்ந்திருந்தார். உங்களுடைய இரட்சகன் எவ்வளவு பெரிய அருள்கொடையாளன் என்று சொன்னால் எழுது ஓர் கொண்டு கற்றுக் கொடுத்திருக்கின்றாரே அவ்வளவு பெரிய அருள்கொடையாளன். எழுதுகோல் மூலமாக மனிதனுக்கு அவன் அறியாத உண்மைகளை எல்லாம் விஷய ஞானங்களை எல்லாம் இறைவன் கற்றுக் கொடுத்தான். இன்றளவு நாம் பார்க்கிறோம் இவ்வளவோ விஞ்ஞானத்துடைய உச்ச நிலையிலே வந்து அணிந்திருக்கக்கூடிய இணையதளை யுகமாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைய காலகட்டம். முந்தைய காலத்தில் எவ்வளவு பெரிய அறிஞர்கள் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார்களோ அத்தனை அறிஞர்களுடைய மூலையிலே உதித்த விஷய ஞானங்கள் எல்லாம் எழுதுகோல் மூலமாகத்தான் ஏட்டிலே பதியப்பட்டு இன்று நம்முடைய கையிலே கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. எழுதுகோலுடைய அந்த உபகாரம் இந்த அளவுக்கு மனித குலத்திற்கு மிகப்பெரிய அருட்படையாக வந்து சேர்ந்திருக்கிறது. அத்தனை அறிஞர்களுடைய அவர்களுடைய மூளையை கசக்கி பிழிந்து அவர்கள் கண்டுபிடித்த அத்தனை உண்மைகளும் அத்தனை தத்வார்த்தங்களும் அத்தனை கண்டுபிடிப்புகளும் எழுதுகோல் மூலமாக ஏட்டிலே பதியப்பட்டிருக்கின்றன. ஒரு அரை மணி நேரம் முக்கிய முக்கால் மணி நேரம் நம்ம சொல்லிச்சோம்னா அதுக்கப்புறம் படிச்சிடும். எழுதுகோல் மூலமாக மதியத்துக்கு அவன் அறியாத விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கின்றான் இறைவன். அப்படி எல்லாம் சொல்லி இவ்வளவு பெரிய உபகாரியான அந்த இறைவனை மனிதன் அறிந்து உணர வேண்டும்.
அந்த இறைவனை அணி அறிந்து உணர்ந்து அவன் வணங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இறைவனை மட்டுமே தான் வணங்குவேன். அந்த இறைவனை ஒருவனை தான் வணங்க வேண்டும் என்கின்ற அந்த சத்திய பாதையை வந்து அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எழுதுவதன் மூலமாக கற்க ஆரம்பிக்க வேண்டும். எழுதுவதன் மூலமாக கற்க தொடங்கி விஷயங்களை பெருக்கி தன்னுடைய மூளையை அவன் சீராக சிறப்பாக சிந்திப்பதற்கு பயன்படுத்தான் சொன்னால் அந்த உண்மையான இரட்சகனை இவன் அடைந்து கொள்ளலாம். கல்வியின் மூலமாகத்தான் கற்கத்தான் இந்த ஓரிய தத்துவார்த்தம் மனசுக்கு புரிய வரும். எதை ஒன்று புரிய வச்சுடுங்க அவட்ட போய் ஒரே இறைவன் தான் படித்தான், ஏன் ரெண்டு இறைவன் படித்தான் தான் சொன்னான். அவன் கற்றுக் கொடுக்கணும். அந்த படித்த இறைவன் தான் வணங்கணும், கல்லையே வணங்குற ஏன் கல்ல தான் வணங்குதான் என்னம்மா. அவங்க அதிகமாக வேதத்துடைய ரகசியங்களை இறைவனை பற்றி உள்ள உண்மைகளை கற்றுக் கொடுக்க கற்றுக் கொடுக்க கற்றுக் கொடுக்கத்தான் தெளிவுபடுறான். சரிதானே, அந்த இறைவனை விட்டு போட்டு அவனால் படைக்கப்பட்ட பொருளைய வணங்கணுமோ, வணங்குறதே உண்மையாக போச்சு. இறைவனை வணங்குனா அதனுடைய பயனை நம்ம அடைவோம். வணங்குறதுடைய அந்த சிரமங்களையும் அதை தாக்க நம்ம உண்மையாக போயிடுது. கண்ட கண்ட பொருளையெல்லாம் வணங்கி ஏன் நம்ம காலத்து வீணாக்க போ வீணாக்க வேண்டும் என்று கல்வியின் மூலமாகத்தான் இந்த உண்மையை புரிந்து கொள்வோம். எனவேதான் அனைத்திற்கும் முதலாவதாக வேதத்துடைய குர்ஆனுடைய கட்டளை என்ன, படி நீ வாசித்துக் கொள் என்று சொல்லப்படுகின்றது, கற்றுக்கொள் என்று சொல்லப்படுகின்றது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வெறும் படித்தல் மட்டுமல்ல அதனுடைய உபகரணங்களை எல்லாம் பயன்படுத்தி வேண்டும். வேதாவை படி, பேப்பரை எடு, எழுது, எழுதப்பட்டதை படி, பதித்ததை உணர்ந்து கொள், உணர்ந்ததற்கு பின்னால வாழ், வாழ தொடங்கியதற்கு பின்னாலே பிற மக்களை அப்படி வாழ வேண்டும் என்று அழைத்து உலகத்திலே நீ நன்மையை ஆற்று. எங்களுடைய உயர்ந்த தாத்பரியங்கள் எல்லாம் அந்த ஐந்து வசனங்களிலே நமக்கு உயர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வளவு பெரிய தாத்பரியங்களை முகமது சல்லாஸ் அவர்கள் 40 வயது வரையில உலகத்துக்கு சொன்னதே இல்லைங்க. விஷயங்களை எல்லாம் முகமது சல்லாஸ் சொல்லவில்லை. கல்வியினுடைய இவ்வளவு பெரிய பயன்பாட்டை அவர்கள் உலகத்திற்கு எந்த மனுஷனத்திலே அவர் எடுத்து காட்டியதே கிடையாது. அனைத்திற்கும் முதலாவதாக ஜிப்ரீல் வந்து ஓதுவீராக என்று சொல்கின்ற பொழுதோ நபி சொன்ன பதில் என்ன, எனக்கு ஓத தெரியாத, எழுதியதை வாசிக்க தெரியாது, உணர்ந்ததை எழுத தெரியாது என்றுதான் முகமது சலாஹன் சொன்னார். 40 வயசு அடைந்த காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய தாத்பரியங்கள் அவர்கள் எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள், எப்படி உலகத்திற்கு அறிவிக்க வந்தார்கள், அதற்கு ஒரே காரணம் என்ன என்று சொன்னால் அவர்களையும் இந்த மனிதர்கள் முழுவதையும் இந்த அண்ட சராசரங்கள் முழுவதையும் படைத்த படைக்கு அளக்கு ஆற்றல் படைத்த அந்த இரட்சகன் உண்மையான இறைவன் யாரோ அந்த இறைவன் இறைத்துள்ள இருக்கின்றான். இந்த 5 வசனங்களை, இந்த 5 வசனங்கள் வேதத்துடைய தொடக்கமான 5 வசனங்கள். பிறகு அவருடைய 23 ஆண்டுகள் முழுக்க அவ்வப்போது சந்தமாக இறக்கப்பட்ட வேதம்தான் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய குர்ஆன். குர்ஆன் என்பது உண்மை. அந்த குர்ஆனை வழங்க வந்த அந்த தூதர் அல்லாஹ்வுடைய உண்மையான தூதர் ரசூல் என்பதற்கு இந்த ஆரம்ப 5 வசனங்களே மிகப்பெரிய சான்றாக சாட்சியமாக அமைந்திருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக முதல் முதலாக இஸ்லாத்துக்கு வந்தார்களே யார், அது அவருடைய மனைவி கதீஜா நாயகம். உலகத்தில் ஒரு மனிதனை அவர் வாய்மையானவர், உண்மையானவர், தூய்மையானவர், பயபக்தியானவர், சொல்வது உண்மைதான் என்று ஒரு மனிதனுடைய மனைவியே சாட்சி வழங்குதல் சொன்னால் மிகப்பெரிய சாட்சியா. ஏன்னா ஒரு மனிதன் ஒரு உலகத்துக்கு நல்லவனா வாழ்ந்துவிட்டு அவன் போலியானவனாக இருந்தால் அவனுடைய குட்டெல்லாம் அவனுடைய மனைவிக்கு தெரிஞ்சிடும். நிறைய உதாரணங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். வீடு போனா தெரியுது மனைவி, ஆமா ஆமா உங்க கண்ணுக்கு பெரிய உத்தமராகவும் நாணயமானவராக தெரியுது. இங்க வந்து பாங்க அவருடைய பீதா பீசக்கட்டு எப்படி பாருங்க, பெரிய அயோக்கிய அவன் தெரியும் அதை பத்தி என்று யாரு மனைவி சொல்கின்றாள். ஆக ஒரு மனைவி அழிக்கக்கூடிய சாட்சி அந்த அளவுக்கு மிக முக்கியமான சாட்சி ஆகிவிடும். நாம் ஆகவாக பொழுது கொண்டுக்கிறோம், இவ்வளவு பெரிய ஆளியா உதாரணம் நண்பர் நண்பராக இருந்தாரு, அவ்வளவு காலமா பழக்கம், இவ்வளவு காலமா பழக்கம், சரி வீட்டுக்கு போய் பாப்பாட்டு வாங்க மனைவி பேசி பேசி கொடுத்தவன தெரியுது ஆள் ஆக போலியான மனுஷன். இதெல்லாம் நம்முடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய உண்மைகள். அந்த ரீதியிலே தான் பெருமானார் சல்லாஸ் அவர்கள் உண்மையான தூதர்,
உண்மையான நபி என்பதற்கு அந்த கதீஜா அவர்கள் அளித்த சான்று வரலாற்று இடம்பெற்றது. பின்னால் பிற்காலத்தில் கதீஜா நாயகி அவர்கள் மரணமானதற்கு பின்னாலே ஆயிஷா அல்லாஹ் அவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த ஆயிஷா அவர்கள் ஒரு அறிவிப்பில் வருகின்றது, ஒரு முறை நான் நபிசுல்லாஹ் அவர்கள் சொன்னேன், இவ பார்த்தாலும் அவங்களுக்கு முதல் மனைவியாக இருந்தாங்க அந்த வயசான கிழவி, அவங்களையே சொல்லிட்டுருக்கிறீங்களே, இப்போ நான் தான் கன்னிப்பெண்ணாக அவங்களுக்கு மனைவியாக நான் கிடைத்திருக்கிறேன், இப்போ பார்த்தாலும் அந்த பொம்பளை தான் கொழுந்துட்டுருக்கணுமா என்று நான் கலிஜா நாயை பற்றி லேசாக சொல்லிவிட்டேன். இருந்தாலும் இறந்து போன ஆளாக இருந்தாலும் சக்கரத்தி மாறு, அவனுடைய கணவர் நம்மளை தான் நல்லவரில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும், அந்த மனைவியை அந்த அளவுக்கு கொழுந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற அந்த மனநிலையுடைய வெளிப்பாடாக அவா சொல்லிவிட்டிருக்கின்றான். அப்புறம் அந்த ஆயிஷா சொன்னார்கள், இவ்வாறு நான் சொன்னபொழுதும் பெருமாநாசன் எந்த அளவுக்கு அவர்கள் கோபமடைந்தார்கள், நபி அவர்கள் கோபமடைந்தார்கள் சொன்னால் அவருடைய தலை ரோமத்தின் முன்பகுதி துடிக்குது, அந்த அளவு கோபமடைந்தான். கோபமடைந்து சொன்னார்கள், நீ சொல்வது மாதிரி அல்ல, வயசாளியா இருந்தாங்க ஒரு வாலிபர் பெண்ணா நல்லா தந்திருக்கிறான் என்பதல்ல நிலைமை. சிறந்த ஒரு பதவி அல்லாஹ்வுக்கு தரவே இல்லை. எதை காரணமாக சொன்னார்கள், ஆமதத்தி பி இது கர்தபதி என்றார், நான் அல்லாஹ்வுடைய தூதராக நபியாக வந்திருக்கிறேன் என்று உலகத்திற்கு சொன்ன பொழுது உலகம் முழுவதும் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கியது. பொய் சொல்றது பொய் என்று சொன்னது தூக்கி, இப்படி உலகமே என்னை பொய் என்று ஏற்றுக்கொள்ள மறுத்த பொழுது கதீஜா என்னை ஈமான் கொண்டார், கதீஜா என்னை உண்மையான நபி என்று ஏற்றுக்கொண்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா நாயகி அவருடைய ஈமானை அந்த அளவுக்கு கொண்டு சொல்லிட்டார். இன்னும் சில காரணங்களை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதையும் பார்த்து கொண்டே சொல்வோம். வ ரசக்கனி அல்லாஹு மின்ஹா அவுலாதன் இத ஹர்ரமனி மின நிஸா, ஏதிய மனைவியர் மூலமாக குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு வழங்காத நிலையில கதீஜா நாயகி மூலமாக தான் அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை வழங்கிட்டார். பிறகு எப்படியா கதீஜாவை விடவும் சிறந்த மனைவி எல்லாம் வழங்கிட்டா சொல்ல முடியும், அவங்க தானே எனக்கு பிள்ளை பெற்று தந்தார்கள் என்று கதீஜா நாயகி அவருடைய ஈமானை அவள் மூலமாக அடையப்பெற்ற குழந்தை பாக்கியத்தை நபி அவர்கள் பொழுந்து சொன்ன பொழுது ஆயிஷா அதிலும் வாயடைச்சுட்டார். ஆயிஷா சொல்லிட்டார்கள், காலத்து ஆயிஷா நிலை எல்லாம் வந்தா குளித்து வி நப்சி இல்லை அது பொருஹா அபி செய்ய அபதா, என்னுடைய மனதுக்குள்ளே நான் சொல்லிக்கொண்டேன், இது எப்பொழுதும் கதீஜாவை பற்றி இல்லாத பொல்லா சொல்லக்கூடாது சொல்லாட்டு அவங்க வேலை அப்படி அந்த குறை இந்த குறை என்று கதீஜாவை குறைப்படுத்தி நம்மை முன்னிலைப்படுத்தி எந்த வார்த்தையும் பேசக்கூடாது என்று நான் உறுதி கொண்டேன் என்ன நேரம் ஆயிஷா தலைவர் சொல்றேன். அந்த அளவுக்கு பெருமானார் சல்லாசம் உடைய உண்மையான தூதுத்துவத்திற்கு அந்த கதீஜாவுடைய ஈமான் மிகப்பெரிய சான்றாக அமைகிறது. இரண்டாவதாக யாரு, அவுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள் சிறு வயது முதலாக அவுபக்கரோடு தோழமை கொண்டிருந்தார். சித்திக் அவர்கள் இளமை பருவம் முதலாம் மூலமாக ரசுல்லாவோடு தோழமை கொண்டிருந்தார். ரசுல்லாவுக்கு நவிப்பட்ட வளர்ந்ததற்கு முன்னாலேயே அவர்கள் உண்மை பேசக்கூடியவர்கள் தான், அவர்கள் ஒரு வாய்மையான ஒரு மனிதர் தான், நம்பிக்கை நாணயத்திற்குரியவர் தான் என்று அவுபக்கர் சித்திக் அவர்கள் முழுமையான ஈமானை வைத்திருந்தார். ஒவ்வொரு சித்திக் அவருடைய இஸ்லாமான அந்த நிகழ்ச்சி எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், அவர்கள் லுங்கியாவர் நிமித்தமாக அன்றைய ஷாம் தேசத்துக்கு போயிருந்தான். பல நாட்கள் அங்கே இருந்து வியாபாரம் செய்துவிட்டு மக்காவுக்கு திரும்பி வருகின்ற பொழுது அவர்கள் அந்த வியாபாரத்தில் தாம் கண்ட ஒரு கனவை அங்கே ஒரு பாதிரி இடத்திலே சொல்லி அந்த பாதிரி அந்த கனவுக்கு சொன்ன தாத்பரியத்தை மக்காவிலிருந்து அவர் காணுகின்றார். அது என்ன கனவு, அவர்கள் கண்ட கனவு என்ன, அவ்வளவு சித்திக்குடைய வரலாற்றிலே பதிவாயிருக்கக்கூடிய ஒரு அரியதான ஒரு நிகழ்ச்சி. அவர்கள் ஒரு நாள் வியாபார நிமித்தமாக சென்றிருந்த பொழுது கனவு காண்றார், வானத்திலே சந்திரன் மிக பிரகாசமாக முழுநிலவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. கனவுல திடீரென்று அந்த சந்திரன் துண்டு துண்டாக பல துண்டுகளாக பிரிந்து விருந்தது, பல துண்டுகளாக பிரிக்கப்பட்ட அந்த சந்திரன் மக்காவினுடைய ஒவ்வொரு வீடுகளையும் போய் விழுந்து கிடக்குது, எல்லா வீட்டிலையும் போய் ஒவ்வொரு துண்டும் விழுந்து கிடக்குது.
பிறகு எல்லா வீடுகளிலும் தனித்தனியாக இருக்கக்கூடிய துண்டுகள் எல்லாம் பிறகு ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய முழுநிலவாக திரும்ப பழைய மாறி வந்து விடுகின்றது. முழுநிலவாக வந்ததற்கு பின்னாலே அந்த முழு சந்திரன் அவமுக சித்திகாவுடைய மனித வந்து விடுது. இப்படி ஒரு கனவை அவள் கண்டார். அந்த சாமதேசத்திலே அவர்கள் சந்தித்த அந்த யூத மதத்துடைய துறவி இடத்திலே போய் அவர்கள் சொல்கின்றார்கள், இப்படி ஒரு கனவு கண்ட நில முந்தைய வேதத்தை கற்றுடந்தவர்கள் அந்த கனவுடைய தாத்பரியம் என்ன என்று கேட்கின்ற பொழுது அந்த யூத பாதிரி சொல்கின்றார், அந்த துறவி சொல்கின்றார், லக்கத் அகல்லத் அய்யாமுஹு, அந்த தீர்க்கதரிசி வரக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது, அந்த தீர்க்கதரிசி வரக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது என்று அவர் சத்தம் போட்டார். சந்தோஷத்தில் யார் யா கனவு தாத்பரியம் கேட்டா நீ தான் பேச ஆரம்பிச்சு, எந்த விஷயம் யார் அந்த தீர்க்கதரிசி, யார் வரக்கூடிய மனிதர் யார் என்று கேட்ட பொழுது அந்த நபியில் முன்தவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நபி தோன்றக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். அந்த கிறிஸ்துவ யூத துறவி எதிர்பார்க்கப்பட்ட அந்த நபி வரக்கூடிய காலம் கதிந்து விட்டது, அவரை கொண்டு நீ ஈமான் கொள்வாய், அவரோடு நெருங்கிய நட்பு கொண்டும் மிகப்பெரிய பாக்கியசாலியாக நீ மாறுவாய் என்று அவங்க ஒரு சித்திகவலை பற்றி அந்த துறவி யூத துறவி சொல்லிவிட்டார். உடனே அவங்க ஒரு சித்திகவலை சந்தோஷம், அது எப்படி என்ன ஒரு காட்சி, எப்படி ஒரு கனவு, இப்படி ஒரு தாத்பரியத்தை விளக்கத்தை சொல்றாரு என்ற அந்த நிலையிலேயே மக்காவுக்கு திரும்பி வருகின்ற பொழுது மக்காவில் எல்லாம் ஒரே பேச்சாக கிடைக்கும். அவர்கள் சபா குன்றுடைய அடிவாரத்தில் எல்லோரையும் அழைத்து ஒரு உபதேசம் செஞ்சாங்க. நான் நபியா வந்திருக்கிறேன், ஈமான் கொள்ளணும், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், மறுமை நாளை பற்றி எச்சரிக்கை செய்கின்றேன் சொன்ன பொழுது பாதி பேர் ஏற்றுக்கிட்டா பாதி ஏற்றுக்கொள்ள, இதை பற்றியே ஒரே பேச்சா இருக்கின்றது. குறைசிகள் ஓடோடி வந்தாங்க, ஒவ்வொரு சித்திகளோட ஓடோடி வந்து இருந்து திரும்பியும் திரும்பாது இருக்கக்கூடிய அந்த ஆரம்ப நிலையிலேயே போய் குறைசிகள் போய் அவர்கள் சொன்னார்கள், ஆரம்ப காலம் முதலாகவே முகமது சல்லாசவர்களோடு நட்பு கொண்டிருந்த அந்த அபூபக்கர் சித்தீக் சொன்னார்கள், முகம்மது இவ்வாறு சொன்னாரா, அவர் சொன்னார், அவர் வாய் மறந்து இந்த உண்மையை சொன்னார், அது உண்மைதான், அவர் நபிதான், அவர் சொல்வது எந்த சந்தேகம் கிடையாது என்று அபூபக்கர் சித்தீக் அவர்கள் சொன்னார். இதே மாதிரி மூன்றாவதாக அலி பின் அபி தாலிபுடைய மகனார் அபு தாலிபுடைய மகன் அலி அத்தலா அவர்களை இமாம் கொள்றாங்க. மூன்றாவதாக ஒரு முறை கஃபாவுடைய முற்றத்தில் அப்பாஸ் அத்தலாவுடைய அறிவிப்பில் வருது, பின்னாட்களில் இஸ்லாத்தை தழுவிய ஒரு சஹாபி அங்கே ஒரு அரிதான காட்சியை பார்க்கிறாங்க. ஒரு இளைஞர் அங்கே வந்து நின்று தொழுகை ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் போன பின்னாலே ஒரு பெண்மணி பின்னால் வந்து அவங்களும் சேர்ந்து தொழுகிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போன பின்னாலே ஒரு சிறுவர் வந்து அந்த பெண்மணி பக்கத்துல இருந்து அவங்க தொழுறான். அப்பா சிலத்தோட அந்த வெளியூர் வாசி கேட்கிறாரு, இது யாரு விதவிதமான காட்சி, ஆச்சரியமான காட்சியா இருக்குது, எல்லாரும் அங்கு சிலைகள் நாட்டி வைத்துக் கொண்டு அதனுடைய அதாச்சாரம் அதனுடைய செயல்பாடுகள் இருக்கின்ற பொழுதும் இந்த மூன்று பேர் வந்து வினோதமா ஒரு வடக்கொழி பாடு செய்யறாங்களோ இவங்க யாரு, முதல்ல ஒரு இளைஞர் வந்து தொழுறாரு, பின்னால ஒரு பெண்மணி வந்து தொழுறாங்க, அதுக்கடுத்து ஒரு இளைஞர் வந்து சொல்றாரு, சிறுவர் வந்து தொழுறாரு, இவங்க யாரு என்று அந்த வெளியூர் வாசி கேட்ட பொழுது அப்பா சிலாத்தில் சொல்கிறார்கள், முதல்ல வந்து ஒரு ஆள் தொழுதாரே, அவர் என்னுடைய சகோதரன் மகன் முகம்மது, இந்த மக்காவிலே புதிதாக ஒரு மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார், தன்னை நபி என்று அவர் வாதிட்டுக் கொண்டிருக்கின்றார். சரி, அவர் ஒரு பெண்மணி வந்து தொழுறாங்க, அவங்க யார், அவங்க தான் அவருடைய மனைவி ஹதிஜா, அவர்களும் என்னுடைய சகோதரன் மகன் முகம்மது மீது ஈமான் கொண்டிருக்கிறாங்க. மூன்றாவதாக ஒரு சிறுவர் தொழுதார், அவர் யாரு, அப்படியா அந்த சிறுவரும் என்னுடைய அபு தாலிப் என்று சொல்லப்படுற ஒரு சகோதரனுடைய மகன் அவர் சிறுவர். மூன்று பேருமாக ஒரு வினோதமான வடக்கொழிபாட்டை செய்கின்றார்கள். அதற்கு காரணம் அவர் நபியா வந்திருக்கிறார், ஒரு புதிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கின்றார் என்று அப்பாஸ் அவர்கள் அங்கே ஒரு
விளக்கத்தை அளித்து அந்த ஒரு செய்தி பின்னால ஹதீஸிலே பதிவாயிருக்கு. மூன்று பேர் தொழுதாங்க. இப்ப அந்த காபாவுடைய முற்றத்திலே நாட்டப்பட்டிருந்த எல்லா விதமான சிலைகளும் அப்புறப்படுத்தப்பட்டு காபாவுடைய முற்றத்திலே அவருடைய மேலையும் கீழிலையும் மாடியிலையும் தரைத்தளத்திலையும் ஒரே நேரத்தில், அது ஹஜ்ஜுடைய காலத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் லட்சத்திற்கு அதிகமான மக்கள் என்று சொல்லக்கூடிய காட்சி நாம் அங்கே பார்க்கணும். மிகப்பெரிய ஒரு புரட்சி. நபி அவர்கள் அன்று மக்காவில 300 சிலைகள் நாட்டப்பட்டிருந்த நிலையில நபி அவர்களும் ஹதீஜாவும் அலிலாத்ரா அவர்களும் மூன்று பேர் நின்று எந்த விதோதமான இபாதத்தை மேற்கொண்டார்களோ அந்த இபாதத் இப்பொழுது அங்கே ஒரே நேரத்தில் ஒரே தொழுகையில லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் கூடி நின்று சொல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம் என்று சொன்னால் இதுவே மிகப்பெரிய ஒரு சான்று. நபிகளார் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக தெரியும். நான்காவதாக முடிச்சார். நான்காவதாக அவருடைய வளர்ப்பு மகன் செய்து கொண்டு ஹாரிதா என்பவர்கள் ஈமான் கொள்கிறார். எங்கேயோ பிறந்து வளர்ந்தவர் யுத்தத்தில் கைது செய்யப்பட்டு ஹதீஜா நாயி இடத்துல வந்து ஒரு அடிமையாக வந்து சேர்ந்து ஹதீஜா நாயினுடைய கணவர் முகமது சல்லா அவர்களுக்கு அன்பளிப்பு செய்து முகமது சல்லா அவர்கள் இவர் என்னுடைய மகன் என்று காபத்துராலி சென்று பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கூடிய நிலையில செய்து கொண்டு ஹாரிதா அவருடைய தகப்பனாரும் அவருடைய சிறிய தகப்பனாரும் மகனை காணவில்லையே, மகனை காணவில்லை என்று தேடி தேடி அலைந்து கடைசியில் முகமது சல்லாசனுடைய வீட்டிலே தன்னுடைய மகன் வளர்கிறார் என்று கண்டுபிடித்து அங்கே வந்து கேட்குறாங்க. முகமது அவர்களே, நீங்கள் நல்ல குணமுடையவர், என்னுடைய மகனை நாங்கள் பிரிந்து வாடிக்கொண்டிருக்கின்றோம், இவர் என்னுடைய செய்தி என்று சொன்ன மகன் இவர், அவரை என்னோடு நீங்கள் அனுப்பிவிடுங்க என்று கேட்டுக்கிறேன். அவர் நபி சொன்னார்கள், நான் யாரையும் நிர்பந்தப்படுத்தி குடிச்சு வைக்கக்கூடிய ஆசாமி அல்ல, மகனாச்சு நீங்களாச்சு, அவர் வந்தால் அழைத்துக் கொண்டு செல்லும், அதற்காக என்று எந்த பிணைத்தொகையை நாம் கொண்டு எதிர்பார்க்கல, வந்தானா கொடுங்க. போய் மாண்டு சொல்றாங்க, மகனே எவ்வளவு காலமாச்சு என்னோட பிரிஞ்சு வந்துட்டேன், ஒரு தேடோ தேடோ என்று நாங்கள் அழைத்து தெரிந்து கிடையில இங்கே மக்காவில் முகமது இடத்துல எதிரீங்க வாங்க, நம்முடைய வீட்டுக்கு தாயார் இருக்கிறாங்க, உறவினர் இருக்கிறாங்க, எல்லோரும் நாம எல்லோரையும் சந்தித்து மகிழ்ச்சியா வாழலாம் என்று அழைக்கின்ற பொழுதும் செய்து கொண்டு ஹாரிதா சிறுவராயிருந்து அவர்கள் சொன்னார்கள், ரசூல் இடத்திலே தான் அவங்களோடு நான் இரண்டரும் கலந்து நான் வாழ்ந்து அவங்களை மிகப்பெரிய தந்தையாக நான் பெற்றுக்கொண்டேன். என்னை பெற்றெடுத்த தந்தையாதிகள் இருக்கிறார், உங்களை விட்டு பிரிந்து வந்த நிலையில தந்தைக்கு தந்தையாக முகமதை அல்ல எனக்கு அமைத்து தந்திருக்கின்றார். எனவே அவளை விட்டு பிரிந்து உங்களோடு வர நான் தயாரா இல்லை, நான் அவங்களோடதையே இந்த வீட்டிலே நான் வாழ்ந்து கொள்கின்றேன், நீங்கள் தனியாக திரும்பி செல்லுங்கள் என்று செய்து வந்த ஹாரிதா அவர்கள் அங்கே தன்னுடைய தந்தை இடத்திலேயும் தன்னுடைய ஸ்ரீதந்திரத்திலேயுமே நீங்களாக செல்லுங்கள் நான் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டார். நான்கு பேராச்சு, ஹதீஜாவும் உண்டாங்க, அவ்வபகர் சித்திகவுளியுமா உண்டார்கள், சிறுவர் அலீபு அபித்தாயுமா உண்டார்கள், அடிமையாக இருந்தவர்களை செய்து கொண்டு ஹாரிதா அவளியுமா உண்டார். அந்த காலத்தில் இஸ்லாத்துடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டுக் கொண்டு வந்த காலகட்டத்தில் யாரும் முதல்ல ஈமா உண்டது என்று இன்று எவ்வளவோ பிரச்சனை போட்டு மண்டை மண்டை போட்டு உடச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஹதீஜா முதலியமாக உண்டாங்களா, அபுபக்கர் முதலியமாக உண்டாங்களா, அது ரெண்டு பேருக்கும் முதல்ல அலியுமாக உண்டாரா, எங்கிட்ட ஒரு பிரச்சனை வந்த பொழுது இதற்கு ஒரு சரியான தீர்வை இமாம் அபூதீபர் ராமத்திலே அளித்தார்களாம். அவங்களுடைய ஆய்வில் அவங்க சொல்லிக்கிறாங்க, அதாவது நான்கு பேர், நான்கு நபர்களும் நான்கு விதமான குண அம்சங்களை கொண்டவர்கள். முதலிலே ஹதீஜா அவர்கள் பெண்மணிகளிலேயே முதல் முதலாக ஈமான் கொண்டவர்கள் ஹதீஜா என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஆண்களிலே முதல் முதலாக ஈமான் கொண்டவர்கள் அபூபக்கர் சித்திக் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு சிறுவர் அலி, சிறுவர்களிலே முதல் முதலாக ஈமான் கொண்டவர்கள் அலி என்று வைத்துக் கொள்ளுங்கள். சிறகு அடிமை செய்து வந்து ஹாரிதா, அடிமைகளிலே முதல் முதலாக ஈமான் கொண்டவர்கள் செய்து என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு தெளிவான ஒரு தீர்வை இமாம் அபூதீபா அவர்கள் அளித்தாள் என்ற வரத்தையும் இந்த வரலாறு தொடர்பாக நான் பார்க்கிறேன். அதில் எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்ன, இந்த தீன் இஸ்லாம் நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோமே, இந்த தீன் இஸ்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா, இது உண்மையானது சத்தியமானது. அதற்கு இந்த ஆரம்பகால நிகழ்ச்சியில தான் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. இந்த ஆரம்பகாலத்தில் ஈமான் கொண்ட அந்த ஹதீஜாவும் அபூபக்கர் சித்தீக்கும் அலிலாத்தில் அவர்களும் செய்து ஹாரிதா போன்றவர்களும் மிகப்பெரிய சாட்சியாக நமக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையில்
அல்லாஹ் நம் அனைவருடைய உள்ளங்களிலேயும் ஈமானை பலப்படுத்துவானாக. அந்த மேன்மக்களுடைய வரிசையிலே சேர்ந்து நாமும் சொர்க்க பாக்கியத்தை அடையக்கூடிய அந்த தௌஃபீக்கை அருள்வானாக துவா செய்து இந்த உரை நாயத்துடன் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஹ்வானு அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.